श्रीमान्ग्रनाचार्यः कविताचिदुपरि वेदान्ताचार्यो मे सन्निधत्तान् सदाहृदि असुकृतप्राये नमः. போன ஸ்லோகத்தில் பிரம்ம வித்தியைகள்லாம் வேறு வேறு, அவைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று பின்னமாக போயிட்டதுனால ஒரே பலனாக இருக்கிறதுனால விகல்பம் பண்ணிக்கணும், சமச்சத்தியே கிடையாது, சமச்சியம் இல்லை. அதாவது யாகங்கள்லாம் ஜோதிஷ்டோம யாகம், அக்னிஹோத்திர ஹோமம், தர்சபூர்ண மாச யாகம், இவைகள்லாம் மூணு வாட்டி பண்ணுறது நாலு வாட்டி பண்ணுறது பண்ணாக்கா மோஷ சொர்க்கம் வந்து அதிகமாக பலன் கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே கூட நாலு வித்தியை பண்ணட்டும் மூணு வித்தியை பண்ணட்டும் அப்படின்லாம் ஆக்ஷேபம் பண்ணிட்டா அது கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாம் ஒரே பலன் தான். ஒருத்தருக்கு குறைவான பலன் இன்னொருத்தருக்கு அதிகமான பலன்றது கிடையாது. அந்த மாதிரி இந்த பிரம்ம வித்தியைகள்லாம் ஒன்று அனுஷ்டிக்கிறதுன்றதே பூர்ண ஆயுசு. அவன் எவ்வளோ நாள் இருக்கானோ அவ்வளோ நாள் அவன் அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிக்கிச்ச ஒன்றுத்த காத்தால பண்ணு இன்னொன்று சாயங்காலம் பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. ஸ்தைரியம் போயிடும், சஸ்காரம் போயிடும். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே பிரம்ம வித்தியை அதை ஒண்டிதான் அனுஷ்டிச்சாலே போதும். அதுவே விகல்பம் தான். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலாம். அதை விட்டுட்டு தனித்தனியெல்லாம் ரெண்டு பண்றது மூணு பண்றதுலாம் முப்பதுமி மாவட்டம் மாதிரி இங்க கிடையாது. முப்பதுமி மாவட்ட விஷயம் வேற, வேதாந்த விஷயம் வேற. அதனால விகல்பமாகவே சொல்லி முடிச்சுப்பேன். அதன் பேர்ல ஒரு ஆக்ஷேபம் கேட்கிறார். என்ன ஆக்ஷேபம் பண்ற அப்படின்னாக்கா நாமளே சொல்லியிருக்கோம், சம்யோகம் ரூபம் சோதனா ஆச்சா. சம்யோகம்னா பலம், ரூபம்னாக்கா உபாசிய குணங்கள். மாதிரி சோதனை அப்படின்னா விதிப்பிரத்தயம், கட்டளை நீங்க பிரத்யம் விதிப்பிரத்தயம். அமாரி ஆக்கியா, ஆக்கியாண்டாக்கா பேர். இந்த மூணு நாளுத்தை வச்சுட்டு நாலு ஒன்னா இருந்ததுன்னாக்கா இது வந்து ஒரே வித்திய, இல்லைன்னாக்கா வேற வேற வித்திய அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கோம். எத்தனை அதிகம் சொல்லி வச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இங்க வந்து நீங்க வேற வேற சொல்றீங்களோ இல்லையோ, அப்ப காரணம் வேற. அப்ப எடுத்து சாமக்கிரி வேற, ஒரு வித்தியை அதனுடைய சாமக்கிரி வேற, இதனுடைய சாமக்கிரி வேற. ஏன்னா பல விஷயம் பலவிதமானது, பலவிதமான வித்தியைகள். நீங்க பிரம்ம பிராப்தின்றது ஒரே பலனா சொல்லலாம், ஆனாலும் கூட அந்த வித்தியில பத்து குணம், இந்த வித்தியில எட்டு குணம்னாக்கா அது வேற இது வேற, பிராப்தி வேற வேற தானே. அப்படி இருக்குச்சா அதை நீங்க எப்படி இதுவா சொல்லுவீங்க? ஒரே பலன் எப்படி சொல்லலாம்? ஏன்னா லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருப்போம் வந்து சாமக்ரி, சாமக்ரி வேற வேறையா இருக்கிறது. நம்ம நம்ம கிராமங்கள்லாம் பார்த்துருக்கலாம், தச்சன் அந்த மாதிரி தட்டான் அது கருமான் வரலாம் என்ன பண்ணுவா, கத்தி அடிச்சுருவா, கோடால் அடிச்சுருவான். தச்சன் வந்து தாரு காரியங்கள் மர விஷயங்கள் அதெல்லாம் பண்ணி தருவான். அது மாதிரி சொர்ணகாரன் தட்டான் நகையெல்லாம் பண்ணி தருவான். அது மாதிரி இரும்பு எல்லாம் பண்ணி தருவா கருமாண்டாம். அவெல்லாம் ஆச்சாரியும் சொல்றான். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுல வந்து இந்த காலத்துல என்ன எடுத்து எல்லாமே யந்திரமயமா போயிடுச்சு, என்ன மிஷின் வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ற சமயத்துல நீங்க ஒரு கையால பண்ணா எவ்வளவு நாள் ஆகும், ஒரு மிஷினால பண்ணா எவ்வளவு நாள் ஆகும், ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பேதம்? இது இவ்வளவு நாள், அது அவ்வளவு நாள், இது வேற அது வேற. அதனால நம்ம எதை பண்றோமோ அந்த சாமக்ரி கையால ஒளிய வச்சுட்டு
இப்படி அடிச்சு அப்படி அடிச்சு பண்றதுக்கு அதனுடைய பலன் ஹார்ட் ஒர்க் தான். ஆனால் பலன்றது, ஒரு சங்கிலி பண்ணணும்னாக்கா அவன் 10 நாள் எடுத்துப்பான் தட்டான். ஆனால் ஒரு மிஷின்ல பண்ணணும்னாக்கா அது சீக்கிரம் ஆகிடுறது. ஒண்ணு பண்றதுக்குள்ள அவன் 10 பண்ணிடும் மிஷின் யந்திரம். இப்போ சாமகிரி வேறையோ இல்லையோ, சாமகிரி வேறையா இருக்கிறதுனால பலன் வேறையா தானே இருக்குது. படபேதம் இருக்கிய லோகத்துல அதனால அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், அது என்ன சொல்ல முடியும். அதனால லோகத்துல இது வந்து பார்த்துட்டு இருப்பார். சாமகிரி வேறையா இருந்ததுன்னாக்கா அதோட பலன் வேறையா இருக்கு. அந்த காலத்துல கஷ்டப்பட்டு ஓலைச்சுவடியில் எழுதினா, ஓலைச்சுவடியில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம காகிதத்துல எழுத ஆரம்பிச்சோம். இப்ப காகிதமே கிடையாது, எழுதுறதே கிடையாது, எல்லாம் கம்ப்யூட்டர் அப்படி பண்றோம். ஆனா ஒண்ணு கம்ப்யூட்டர்ல பண்ணது ரொம்ப சுலபமா வந்துடுறது, வந்துடுறது எப்ப வேணுமோ உடனே ஒரு தட்டு தட்டுனா வந்துடுறது எல்லாம். ஆனால் அந்த காலத்துல ஓலைச்சுவடியில கஷ்டப்பட்டு எழுதி அவளுடைய ஞானம் எங்க, இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கிற ஞானம் எங்க, எவ்வளவு சுவாரஸ்யம் பார்த்துக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர்ல பண்ணதை காட்டிலும் சுவாமி ஓலைச்சுவடி வச்சுட்டு தான் கலெக்டர் சாட்சின் இருந்தார். நாவல் பாகத்துல தன்னுடைய ஓலைச்சுவடி வச்சுன்னு கலெக்டர் சாட்சியர் சுவாமி. அந்த மாதிரி பத்தி சுவாமிக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு, நாங்கெல்லாம் என்ன பண்ணினோம், புஸ்தகத்தை வச்சுருந்தான் தெரிவிச்சோம், புத்தகத்தை வச்சுட்டு பாத்துக்கிறோம். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லையே, எல்லாம் ஓலைச்சுவடி தான். ஓலைச்சுவடியா இருந்ததுனால அவன் நன்னாள் நன்னாள் உட்காயிடுச்சு. அது எப்படின்னு ஆச்சரியமா இருக்காது. இன்னும் கஷ்டப்பட்டு வாசிக்கணும், கஷ்டப்பட்டு வாசிக்கிறதுனால அவளுடைய மனநம் நமக்கு இல்லை, நமக்கு இல்லை. அது சாமகிரி பேதம் இது சுழுவா இருக்குது. எப்போ வேணுமோ அதை கம்ப்யூட்டர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நான் எடுத்தேன். இதுல ஒரு வேடிக்கை இருக்கு. 2 வருஷம் முன்னாடி வந்து சதத்துக்கு போனாக்கா நிறைய புஸ்தகத்தை பார்த்துட்டு அதெல்லாம் வச்சுட்டு பார்க்காம விஷயம் சொல்லிட்டு வருவோம். இப்ப நான் எடுத்து எல்லாம் ஆன்லைன், அவ புத்தகத்தை வச்சுன்னு அப்படியே பார்த்து சொல்லிட்டு போயிடுறா. அப்ப எப்படி ஞானம் வளரும், ஞானம் வளரவே வளராது. இது இந்த ஆன்லைன்லாம் இருக்கு, இதெல்லாம் ஞானம் வளரவே வளராது. எனக்கு அடைய எனக்கு புரியல, உங்களுக்கெல்லாம் அது புரியுமோ தெரியாது. ஆன்லைன்ல பண்றதுனால ஞானம் எப்படி வளருதுன்னு எனக்கு புரியல. பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. ஒரு ஸ்கூல்ல போயிட்டு வாசிட்டு வருது, காலேஜில் போயிட்டு வாசிட்டு ஃபார்ம் ஆன்லைன்ல இல்லை. சாமகிரி பேதம் வந்து வச்சுக்கோங்க, பழத்திலையும் பேதம் வருது. இது லோகத்துல சகஜமாச்சு, நேர பார்த்துட்டு இருக்குமே. அதனால சாமகிரி பேதத்தினால உபாசனமும் பின்னம் பின்னமா இருக்கு. உபயோக பேதா, ரூப பேதா, சோதனா பேதா, ஆட்சியா பேதாக்கு வேற 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 சொல்றோம். அப்போ அது வேற வேறன்னு சொன்னாக்கா பலன் கூட வேற வேற தானே, பலனும் வேற வேறையாத்தான் இருக்கும், பலனும் வேற வேறையாத்தான் இருக்கும். பலனும் வேற வேறையா இருக்கிறதுனால அப்போ விகல்பம் எப்படி வரும், விகல்பம் வராது. விகல்பம் எங்க வரும்னா துல்லியமா இருந்தாதான் விகல்பம் வரும். தயிரோ பாலோ அப்படின்னா ரெண்டும் ஒரே சாமக்ரி, பிரியோ யவமோ எல்லாம் ஒரே இது. ஆனா இந்த இடத்துல எப்படின்னாக்கா அந்த மாதிரி விகல்பம் சமமா இல்லையே, சமம் பலமா இருந்தாதான் விகல்பம் வரும். சமபலம் இல்லாத வாழ்க்குள்ள விகல்பம் வரக்கூடாது, வராது, வரவே வராது. இப்ப இது என்ன எடுத்தோம், இங்க வந்து பலனை வேற வேறையா எடுத்தே அப்படின்னு பூர்பட்சி கேட்கலாம். சாமகிரி பின்னமா இருக்கு, அதனால வித்தியையும் பின்னமா எடுத்தோம், அதனால பலபேதம் கூட அது மாதிரி வந்துடும். லோகத்துல அப்படிதான் இருக்கு. அதனால இங்கேயும்
உபாதனங்களுக்கெல்லாம் வேற வேற பலன்கள். பிரம்ம பிராப்தின்றது பொதுவாக ஒரு பலன். புறையோம்சகா சொர்க்க பிராப்தின்ற சொர்க்கத்தை அடைஞ்சிடுவா. ஆனால் அந்த சொர்க்கத்தை எப்படி அடைவா? ஒருத்தனுக்கு கொஞ்சம் கிடைக்கும், ஒருத்தனுக்கு 2 வருஷம், இன்னொருத்தனுக்கு 4 வருஷம், இன்னொருத்தனுக்கு 8 வருஷம், அந்த மாதிரி பேதம் இருக்குமே. அந்த மாதிரி இது இருந்துட்டு போகட்டுமே, என்ன சாமக்கிரி பேதம். அதனால பழம் கூட வைஷம் இருக்கு படத்துல. இது லோகத்தின் நியாயத்தில் அப்படிதான் இருக்குது. அதனால இங்க வந்து ஒரே பலன் இல்லைன்றதுனால விகல்பமாவே இருந்துட்டு போட்டோம். நீ நீ விகல்பம் சொன்ன மன்னிக்கணும், விகல்பமாவே இருந்து போட்டோம் சொல்லக்கூடாது. ஏன்னா விகல்பம் வராதே, சாமக்ரி பின்னமா இருக்கு, அதனால விகல்பம் வராது. சமச்சயம் தான் வரணும். ஏன்னா பின்ன பின்னமான பழமா இருக்கிறதுனால நிறைய பழம் வேணும்னு ஆசைப்படுறவன் 2 வித்தியா 3 வித்தியா பண்ணிட்டு போயிட்டுமே, அது தைரிய பாதம் வாசனாவது சம்ஸ்காரம் போயிடுமே போன போகுது. எப்படியாவது பண்ணுங்கோ. ஆரம்பத்துல இங்க விகல்பம் வரக்கூடாது. அதனால விகல்பம் வராதனால சமச்சயமே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னுட்டு எப்படி விகல்பம் வரும் அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறா. அதற்கு சமாதானம் சொல்றேன், அந்த மாதிரி கிடையாது. ஏன் வராது அப்படின்னா பலபேதமே கிடையாது, பலபேதமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்தான். நிறைய இடத்துல சொல்லிட்டோம், இந்த பலபேதம்ன்றது நீ எந்த விதத்துல சொல்லுற சொல்லு. சொர்க்கம் மாதிரி இங்க கிடையாதுன்னு நாங்க நிறைய வாட்டி சொல்லிட்டோம். அதனால இது எப்படி நீ சொல்ல முடியும்? இந்த பலபேதமே வராது. ஏன்னா பகவத் குண அனுபவம் தான், பகவத் குண அனுபவம் தான் இங்க பலன். அது எப்படிப்பட்ட பலன், எப்படிப்பட்ட குணம்? பரமாத்மாவுடைய திருக்கல்யாண குணங்கள் அனைத்தும் இல்லையே, அசங்கேயமான கல்யாண குணங்களாச்சு. அதை எப்படி ஒருத்தனால அனுபவிக்க முடியும்னாக்கா இங்க நம்மளால முடியாதுதான். நமக்கு இங்க ஞானம் போராது, இங்க ஞானம் சங்குச்சிதமா இருக்குது. நாம எல்லாரும் கர்மவசியாலா இருப்போம். ஆனால் அங்க போயிட்டாக்கா முக்தி திசையில எல்லாருக்கும் தர்மபூத ஞானம் விகசிதமாயிடும், விபுவமாயிடும். சங்குச்சிதம் இல்லை, அசங்குச்சிதம் புரியல, நல்லா விசாலமா எழுறது, விகசிச்சுறது. வசந்த ஞானம், நல்லா பரவி இருக்கிற ஞானம். அந்த ஞானத்தினால சதஞ்சனா எழுறான். இந்த முக்தன் அங்க போய் சர்வஜ்ஞனா மாறிடுறோம். சர்வஜ்ஞனா மாறிட்டான்னாக்கா எம்பெருமானுடைய திருக்கல்யாணம் அனைத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்க முடியும் அவனால. அதனாலதான் அவர்கள் என்ன பண்ணிட்டு சர்வான் காமான், சர்வான் காமான், அனைத்து கல்யாண குணங்களையும் காமசப்தத்துக்கு அர்த்தம் பாஷகர் பண்றார். காமியந்திகிரி காமாக கல்யாண குணாக அப்படின்னு அர்த்தம் பண்றார். அதனால திருக்கல்யாண குணங்கள் அனைத்தையும் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கே. அப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்தான். ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பின்னாடின்றது கிடையாது, ஒருத்தருக்கு இவ்வளவு ஒருத்தருக்கு அவ்வளவுன்றது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் தான். அதுவும் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னாக்கா போகம், அனுபவிக்கிற போகம் தான், அனுபவிக்கிற போகம் தான். இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஒரு மடம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மடத்துல இப்ப ஒரு சுவாமி இருக்கேன், அடுத்தது ஒரு சுவாமி வருவார், முன்னாடி ஒரு சுவாமி இருந்தார், அதுக்கு முன்னாடி ஒரு சுவாமி இருந்தார், இந்த மாதிரிலாம் இருப்பார். அவளுக்கெல்லாம் அந்த மடத்துல அவ காலத்துல அந்த மடத்தை சொத்தம் என்ன அனுபவிக்கலாம். அவ விற்கிறது இருக்கிறதுனா அவ பண்ணக்கூடாது. ஏன்னா அனுபவத்துக்கு உண்டுதான் அவளுக்கு இது, அவளுக்கு உரிமை. மற்றபடி இது எதுக்கும் கிடையாது. அந்த மாதிரி சொல்லுவா, இதை கேள்விப்பட்டேன். அந்த மாதிரிதான் இங்க எல்லாம் போகத்தை அனுபவிக்கிறது உண்டுதான் அவளுக்கு. ஏன்னா பின்னாடி சொல்ல போற வந்து
கடைசி அதிகரணம் போகமாத்திர சாமியலிங்காச்ச அப்படின்னு சாய்க்க போறாரு. போகமாத்திரத்துல பரமாத்மா முத்தாள் நித்யாள் எல்லாருக்கும் போகமாத்திரத்துல சாமியம். ஏன்னா வாக்கியம் அங்க பரமம் சாமியம் உபயத்தி அப்படின்றது. பரமம் சாமியம் உபயத்தி பெருமாளோட பரமசாமியத்தை அழைக்கிறான். பரமசாமி எதை பெருமாள் சிருஷ்டி பண்ற, நம்மளும் சிருஷ்டி பண்ணணுமா கிடையாது, அது கிடையாது. வேற என்ன அப்படின்னாக்கா பரமம் சாமியம்னாக்கா போகத்துல உண்டு சாமியம். பெருமாளுடைய திருக்கல்யாணம் அனுபவிக்கிறதுக்கு பாருங்கோ அதுதான் போகம். அந்த போகம்தான் சிருஷ்டின்னா அவனுக்கு கிடையாது, எந்த சிருஷ்டியும் அவன் பண்ண முடியாது. நியமனம் கிடையாது, அனுப்பிரவேசம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் வெற்றி திருஷ்டிக்கு யாரு கஷ்டா அப்படின்னு கேள்வி கேட்டு, சதுர்முக பிரம்மா இல்ல, சதுர்முக பிரம்மா கேவலம் பிரயோஜகர்த்தா, பிரயோஜகர்த்தா எந்திரமான் அந்தர்யாமியா இருந்து பகவான் தான் பண்றான். சதுர்முக பிரம்மாவை கொண்டு பகவான் பண்றான். அதனால சாட்சாத் கர்த்தா எந்திரமானே அப்படின்னா சித்தாந்தம் பண்ணிட்டோம். இதுல ரெண்டாம் அத்தியாயம் கடைசி அதிகரணத்துல சந்தியாமூர்த்தி கொச்சி அதிகரணத்துல. அதனால போக மாத்திரத்துலதான் சாமியமே சொல்லப்பட்டிருக்கு. போக மாத்திரம்தான் சாமியம், எல்லாமே கிடையாது. அதனாலதான் பிராப்திய லோகத்துல கூட நீ நீங்க சொன்ன இல்ல, இந்த யாகம் பண்ணா அந்த யாகம் பண்ணா இவ்வளவு சொர்க்கம் கிடைக்கும் அவ்வளவு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு பேதம் இருக்கே அப்படின்னு பூரபட்சி கேட்டான். அதுவே தவறுன்னு சொல்லிவிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா இவரு ஒருத்தன் தர்ஜபுரமாத சிருஷ்டியை பண்றான், இன்னொருத்தன் ஜோதிஷ்டம் யாகம் பண்றான், இன்னொருத்தன் அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றான். மூணு பேருக்கும் சொர்க்கம் தான் பலன். அது சொர்க்கம் அடையிறதுன்றது மூணு பேருக்கும் சமம், மூணு பேருக்கும் சமம். அது அதுல தோஷமே கிடையாது. ஆனால் யாருக்கு அதிகப்படியா வேணும்னு ஆசைப்படுறானோ அவன் தான் மூணுத்தையும் ஒன்னா சேர்த்துறானோ. ஆனால் வெறும் ஒருத்தன் தரிசபுரம் வாசகம் பண்ணா, இன்னொருத்தன் சோமயாகம் பண்ணா ஜோதிஷ்டோமம், இன்னொருத்தன் அக்னிஹோத்திர ஹோமம், இப்படி பண்ணினான்னாக்கா அதுல பல பேர் இல்லையே, எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பிற்கு பார்த்தி அது முடியச்சே திரும்ப. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது இல்லை நீ எப்படி சொல்ல முடியும்? இந்த லோகத்தில் இருக்கே பின்னாடி சொல்ல போற கடைசியில இந்த ஜெகத் வியாபாரம் ஜாதிகாரத்துல ஒருத்த வந்து ஒருத்த என்ன பண்றான், இது பண்ணிட்டு இருக்கான், நாட்டியம் ஆடுறா ஒரு பொம்பளை, ஒரு கச்சேரி பண்றா ஒரு பொம்பளையோ ஆம்பளையோ கச்சேரி பண்றா, அவனே நாட்டியம் ஆடுறா, அதை பார்த்துட்டு இருக்கான். நாம் என்ன பண்றோம், ஒத்த நம்ம பார்க்கிறோம் ஆடுறார், நாட்டியம் ஆடுறவருக்கு ஆடுற சந்தோஷம், ஏன்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ இல்லையோ ஆத்ம திருப்தி அது இருக்கும் அவருக்கு. அதனால அவன் என்ன பண்றா, ஆனந்தமா ஆடுறா, பாட்டு பாடுறா, ரசிச்சு ரசிச்சு பாட்டு பாடுறா. ஒருத்தன் கேட்கிறான், ஒருத்தன் கேட்கிறான், கேட்கிற சமயத்துல நம்மளாம் கேட்டு இருக்கோம், பாட்டு பாட்டு கேட்டு இருக்கோம், கேட்கச்சே நமக்கு ஆனந்தமா இருக்குது. நாத பிரம்மன் எவ்வளோ நல்லா இருக்கு. அது மாதிரி நாட்டியத்தை பார்க்கச்சே அதுல ராகம் தாளம் இது பாவம் மூணுமே ஒன்னா இருக்கு. பரதம் சொல்றோம் பாருங்கோ, பரதாய பரம் நமஸ்து தோஸ்மி, அந்த பரதாயன்றதுக்கு பாவம் ராகம் தாளம்னு அர்த்தம் பண்ணிட்டேன். அதனாலதான் நாதமணிகள் பரதர் நாதமணிகளுக்கு இது, பரதருக்கும் அதே தான். அதனால அது சொல்றது அது பரதம்னாக்க பாவமும் ராகமும் தாளமும் ஒன்னா இருக்கு, சேர்ந்திருக்குது சிவன் நாதமணிகளுக்கு அது இருந்தது. அதனால அவரை வந்து பரதர்னு சொல்லுவோமா, அதனாலதான் சொல்றாரு. அத்தனையும் ரசித்து ரசித்து பார்க்கணும். இதுல ஒரு விஷயம் பாருங்கோ, ஆடுறவாளுக்கோ பாடுறவாளுக்கோ அவளுக்கும் ஆனந்தம் இருக்கு நமக்கும் ஆனந்தம் இருக்கு. வேதம் இதுல கேட்கறதுனால நமக்கு ஆனந்தம்,
அவன் பாடுறதுனால இந்திரிய பேதம் தான், அவன் வாகிந்திரியத்தை வச்சுன்னு பாடுற, நம்ம ஸ்ரோத்ராந்திரியத்தை வச்சுன்னு கேட்கிறோம். மற்றபடி ஆனந்தம் ஒரே மாதிரியா இருக்கு. ஆத்திர ஆண்டியா தெளிவு பண்ற, தெளிவு பண்ணி நமக்கு போடுற, நமக்கு தெளிவு பண்ண தெரியாது. அவ பண்ணி போட்டா ஆனந்தமா சாப்பிடுவோம். இவ பண்றது அவளுக்கு திருப்தி. அத தன்னுடைய பர்த்தா, தன்னுடைய மாமனார் மாமியார், தாயார் தோப்பனார், தன் குழந்தைகள் இவெல்லாம் சாப்பிடுறத பார்த்தா அதுல ஆனந்தம். நம்ம சாப்பிடுறதுல நமக்கு ஆனந்தம். நம்ம லோகத்துல இருக்கே, லோகத்திலே இந்த மாதிரி இருக்கு. அதை வச்சு நீங்க பாருங்கோ, அதை வச்சுட்டுதான் பார்க்கணும். அதனால இந்த மாதிரி ஒரே பின்னாடி சொல்ல போறேன், திருச்சதே கோபி லோகே அப்படின்னு சாய்க்க போறேன் கடைசி அதிகாரத்துல. அதாவது ஆனந்தம் ஒரே மாதிரிதான், அதை அடையிறது ஒண்டி வேற வேற மாதிரி இருக்கும், வேற வேற மாதிரி இருக்கும். ஒருத்தனுக்கு பாடுறதுல திருப்தி, பெருமாள் சேவிக்கும் பெருமாளுடைய திரும்ப தெய்வங்களை சேவிக்கிறது அது ஒரு சுகம். சில பேருக்கு பெருமாள் பிரமேயத்தை சேவிக்கிறாதான், இன்னும் சில பேருக்கு பிரமேயம் முக்கியம் இல்ல, பிரமாணம் முக்கியம். அந்த காலத்துல நானும் நாள் பாங்க வாசல் வச்சா தோப்பினார் அவனுங்க எந்த திருச்சாமல போய் சேவிச்சோம். நாள் பாங்க வரதாச்சார சுவாமி அந்த மகானோட போய் சேவிச்சோம், அது எனக்கு ஸ்ரீகார புத்திரன் ரெண்டு பேரும் ஒன்னா போய் சேவிச்சோம். சேவிச்சுட்டு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. திருச்சாமோட தாயார் சேர்த்து அதுவும் என் ஃப்ரெண்டு இருந்தான் அப்போவன், இப்ப எல்லாம் ஒன்னா இல்ல. அவன் என்ன பண்ணான்னாக்கா எங்க ரெண்டு பேரையும் உள்ள அழைச்சிட்டு போய் பெருமாள் பக்கத்துல நிக்க வச்சுட்டான், தாயார் பக்கத்துல நிக்க வச்சு அர்ச்சனை பண்ணி அவ்வளவு அனுப்புறான் தாயார். எனக்கு மனசு ரொம்ப குழந்தனால அவரோட ஒன்னா வரிசையா விட்டு சொன்னேன். ரொம்ப ஆனந்தமா இருக்குது. பெருசாமி என்னத்துக்கு இதெல்லாம் உத்தியோகம் எல்லாம் படிப்பாது இருப்பாது, இந்த மாதிரி ஒரு கோயில்ல வந்து பெருமாள் பக்கத்திலே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த சுவாமியை பார்த்தார், அடைப்படுறாது இந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை நன்னா அனுபவிச்சு வாசித்து பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை பத்தனை விட சேவிச்சுட்டோம் திருப்பி அந்த கிரந்தத்தை அனுபவிக்கிற சுகம் இருக்கு, அது நல்லா இருக்குமா? கோயிலே உட்கார்ந்துட்டு அதை அழுத்தும், கொஞ்ச நேரம் சேவிச்சா திரும்பி அழுத்தும், எவ்வளவு நேரம் சேவிக்கிறதுன்னு தோணும், போறோம்னு வந்துடுவோம். அங்கே இருந்தாக்கா வியாபாரம் நோக்கம் வந்துடும், அப்ப பக்தி இருக்காது. தூரத்தில் இருக்க வேண்டாம் பக்தி இருக்கு அப்படின்னு பாருங்க எவ்வளவு பேதம் இருக்கு. கோயில ஒருத்தன் பிரமாள் ஆராதனம் பண்றான், அவன் என்ன நினைப்பான், எவ்வளவுதான் ஆராதனம் பண்ணவனும் பக்தியா, அவனுக்கு பகவான்கிட்ட பக்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, பாக்கியமா நினைக்கலாம். ஆனால் கூட அவனுக்கு என்ன தோணும், அவனுக்கு ஜீவனம் முக்கியம், இன்னைக்கு தட்டுல எவ்வளவு பாப்பான் பாவம், அது தப்பு இல்லையே, அவன் ஜீவனம் இன்னைக்கு தட்டுல எவ்வளவு விழும், இன்னைக்கு தட்டுல எவ்வளவு வச்சுருந்தா அவன் சாப்பிட்டே ஆகணும். அவன் குழந்தையை காப்பாற்றணும், பொண்டாட்டியை காப்பாற்றணும், தாயார் தோப்பனாரை காப்பாற்றணும், அதனால இது முக்கியம் தானே அவளுக்கு. அதனால அவளுக்கு இது அந்த பணம் நல்லாவா இருந்துதான் அர்த்தம். ஆதரனால இப்ப பாருங்க அவர் அப்படி சொன்னார், இவாளுக்கு இப்படி தோன்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன் அனுபவம், அந்த அனுபூதியில பேதங்கள் இருக்கு, அந்த பேதங்களை வச்சுட்டு நாம் பார்க்கணும். அந்த பேதங்கள்லாம் வச்சுன்னு பார்க்கச்ச ஆனந்தம் ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரே சுகம் சந்தோஷம், ஆனால் அதை அனுபவிக்கிற விதம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் பாட்டு பாடுறது ஒருத்தருக்கு பிடிக்கிறது, ஒருத்தருக்கு ஆராதனை பண்றது பிடிக்கிறது, ஒருத்தர் பெருமாளை சேவிக்கிறது பிடிக்கிறது, இன்னொருத்தருக்கு வேதம் சொல்றது பிடிக்கிறது, இன்னொருத்தருக்கு வேதம் சொல்றது பிடிக்கிறது. பிரபந்தமும் நமக்கு முக்கியம், வேதமும் நமக்கு முக்கியம்தான். ஆனாலும் கூட நமக்கு வேதம் பிடிச்ச வாழ்க்கை வேதம் தான் சொல்ல தோணும். அது மாதிரி இது தெரிஞ்ச வாழ்க்கை, பிரபந்தம் தெரிஞ்ச வாழ்க்கை பிரபந்தம் சொல்றது பிடிக்கும். அது ஒரு அனுபூதி, இது ஒரு அனுபூதி, ரெண்டும் கைங்கரியம் தான். அதனால இந்த மாதிரி பலன் ஒரே பலன் தான், பகவத் அனுபவம் தான், அதுக்கு மேம்பட்டு எதுவும் கிடையாது. அந்த அனுபவத்துல நீங்க மாத்தி எதுவும் சொல்ல முடியாது. அதனால ஜோதிஷ்டோம யாகம் பண்றேன்,
அதமா இத பண்றேன் அத பண்றேன் எத்தனையோ சொல்றீங்க. எத்த பண்ணாலும் சரி பலன் சொர்க்கம்ன்றது ஒண்ணுதான், அதற்கான வேற ஒண்ணுமே கிடையாது. இது லோகத்துல அப்படிதான் இருக்கு. எந்த காரியத்தை உத்தம் பண்ணாலும் சரி அது அனுபவம்ன்றது ஒரே மாதிரிதான் இருக்குது. அவன் என்ன தச்சன் இப்படி பண்றான் அது பண்றான் இது பண்றான், வாஸ்தவம் தான். அந்த விஷயம் வேற, அது லௌகிக விஷயம். அதாவது அவளுடைய சக்தி அவன் கர்மவசனா போயிட்டதுனால, கர்மவசனா போயிட்டா என்ன ஆகும், ஒத்தனைக்கு வேகமா ஓடுறான், ஒத்தனை மெதுவா பண்றான். அது ஏன் அது என்னக்க, அவன் சக்தி அவ்வளவுதான். ஒத்த வேகமா போறார், இன்னொருத்தர் குறைவா பண்ற. அவன் வாழ்க்கை அந்த கர்மவசனா போயிட்டதுனால அவளுக்கு சக்தி அப்படி இருக்கு. அதனால தச்சனுடைய காரியம் வேற, அது மாதிரி தட்டானுடைய காரியம் வேற. அந்த தச்சனும் தச்சன்ல கூட மிஷின்ல பண்ற வேறையும் அவன் பண்ற வேற தான். அவனுடைய சௌகரியம் அவனுடைய சக்தி. ஆனால் அந்த கையால பண்றான் பாருங்க, அவன் நமக்கு நமக்கு வருமா, அடையனும் சோகம் எழுதுவேன், தேவநாதாச்சார எழுதுவேன், ரவீந்திராச்சார எழுதுவேன். சில பேர்லாம் அந்த எப்படி ஸ்லோகம் எழுதணும் அப்படியே அந்த புத்தகத்தை படிச்சுட்டு எழுதுவான். ஆனால் அது எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க ஆபீஸ்ல என்ன சொல்லுவா, நாராயணன் மேஸ்திரி மாதிரி மேஸ்திரி படிக்க மாட்டான், ஆனா அதற்காக வீடு கட்டி கொடுத்துட்டு போவான். ஆனா இன்ஜினியர் வந்து இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்றதை அனாயாசம் சொல்லிட்டு போடுவான். இத மாதிரி ஏன்னா அந்த காலத்துல என்ன படிச்சா, அபியாசம் தான். அவ பண்ற காரியம் அந்த நுணுக்கம் இன்ஜினியர் கூட வராது, அவ்வளவு அழகான நுணுக்கங்கள்லாம் கைவேலைப்பாடு இருக்கும். நம்மளோட இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகழகெல்லாம் இருக்கு. பாரதத்துல என்ன அற்புதமான கைவேலைகள் சிற்பங்கள் எல்லாம். என்ன மிஷின்ன்றது அப்போ கையால தானே பண்ணினா, எப்படி பண்ணினா அவ, அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த நுணுக்கம்ன்றது அதுலயும் பேதம் இருக்கு இல்லையா. அதனால ஆனந்தம்ன்றது ஒரே மாதிரிதான். பரமாத்ம பிராப்தின்றது பிரம்ம பிராப்தி, அதுதான் பலன். அந்த மாதிரி லோகத்துல வந்து இப்ப சொன்னமே அனுபவிக்கிறதுன்றதுல எத்தனையோ பேதங்கள் இருக்கலாம், பலன் ஒரே பலன் தான். அதே மாதிரியாக சொர்க்கம் யாகாதிகள்லாம் விதவிதமான யாகமா இருக்கும், எப்படி விதவிதமான யாகமா இருந்தாலும் சரி. அதனால நான் வந்து ஒரே சொர்க்கத்தை தான் எல்லாம் அனுபவிக்க போறேன். நாராயணன் கோயிலுக்கு நாலு பக்கம் ஆசைப்படி, அந்த மாதிரி இது சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு எத்தனையோ யாக உபாயங்கள் யாகங்கள், எந்த யாகத்தை பண்ணாலும் குறைவான பலன் தான். ஆனால் சேர்த்து பண்ணீங்கன்னாக்கா அதிக பலன் வரும். அதுதான் இங்க இல்லை, அது உண்டுதான் நாங்க பேசணும் சொல்றோம். அதனால இந்த அத்தியாத்ம வித்துக்கள் இருக்க பாருங்க, பிரம்ம வித்துக்கள், அவெல்லாம் எப்படி ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன், ஒருத்தர் சேவிச்சுட்டே இருக்கேன்ற, ஒருத்தர் கீர்த்தனம் பண்ற, இன்னொருத்த பாசுரங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் நாட்டியம் ஆடுவாதான். அந்த இது அரையர்கள்லாம் பண்றாளே அபிநயம், அந்த மாதிரி பண்றவா இருக்கா தாசரதின்னு உத்தர் சென்னையில இருந்தார். இப்ப இருக்கிறா என்னன்னு தெரியாது. தூப்பூர் தாசரது இல்லை, இன்னொருத்தர் உத்தர். அவர் வந்து இந்த மாதிரி பாசுரங்களுக்கெல்லாம் அவன் குரூப்பே ஒன்னு இருக்கு, அவன்லாம் சேர்ந்து பிரமாவத்தோசனம் பாசுரங்களை நாட்டியம் ஆடுவான். ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம், நான் பார்த்திருக்கேன் அது. அதனால ஒருத்தருக்கு கீர்த்தனை, ஒருத்தருக்கு வெறும் ஸ்தோத்திரம், ஒருத்தருக்கு பாராயணம், ஒருத்தருக்கு நமஸ்காரம் பிரணாமம், இந்த மாதிரிலாம் இருக்கு. அனுபவம் தான் வேற வேற. காயின வாசா உனகையும் தெரியல்வா, அவன் அந்த எப்படி எப்படின்னா அவன் பண்ணுவாளோ அப்படி பண்ணுவான். அவன் இந்திரியங்கள் தான் பேதம். இது நான் சொல்லல, குமார வளர்ந்து சொல்றேன். இந்த மாதிரி பண்றேன். அதனால கர்மட்டாளினாலே கர்மட்டாள் யாகம் பண்றவாள் எல்லாமே ஒரே மாதிரி பலன் அனுபவிக்கிறார்.
அப்படி இருக்கச்ச பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கு சம்பூர்ண பிரம்ம பிராப்தி, பகவானுடைய திருக்கஞ்சாகரணம் மனத்தை அனுபவிக்கிறது, அதுதானே அவளுக்கு பிராப்தி சுரூபமே, அது அவளுக்கு கிடைச்சிடுறது. அதனால இந்த இடத்துல பாரதாதிகள் எல்லாம் பேசுறது அந்த ஸ்லோகம் ஒண்ணு ரொம்ப அனுபவம், கோப்பிய காமாத் மயாத் கம்சா துவேஷா சைத்யாதயோ என்ற பாக சம்பந்தாத் விஷ்ணயா யூயம் ஸ்னேகா பக்தியா வயம் பிரபோ. நாரதர் யுதிஷ்டர் பார்த்து சொல்ற, அழகா சொல்ற, ஏற்கனவே சொல்லிருப்பாங்களா வந்து கோபிகாஸ்திரிகள்லாம் காமத்தினால அணிஞ்சிட்டாத்து நம்மள, காமத்தினாலேயே அந்த காமத்தினாலேயே பெருமாளை நினைச்சிட்டு இருந்தான் மனசுல, அதுவே உபாசனமா எடுத்தான். அது மாதிரி பயாத் கம்சக, கம்சன் பெருமாளை பயத்தினாலேயே நினைச்சிட்டு இருந்தான், அதுவே உபாசனமா எடுத்தான். அந்த மாதிரி சேதிராஜன் சிசுபாலன் அவனை சேர்ந்தவாள், அவன் என்ன பெருமாளுடைய துவேஷத்தை காமிச்சுட்டு இருந்தான், துவேஷம் உண்மாவே பெருமாளை பார்த்துருந்தாவா, அந்தவே அதுவே தியானமா மாறிவிட்டான் உபாசனமாக. அந்த மாதிரி விஷ்ணு குலத்தவர்கள்லாம் பெருமாள் குலம், அவெல்லாம் அந்த குலத்துல பிறந்துட்டா, அதனால பெருமாள் சம்பந்தம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அந்த சம்பந்தத்தினால சம்பந்தா விஷ்ணையா பாண்டவாள்லாம் ஸ்நேகத்தை பண்ணிட்டா, ஸ்நேகம் பண்ண பெருமாள் கிட்ட ஸ்நேகபூர்வமனு தியானம் பக்திரித்திய விதீயதே அப்படின்னுட்டு பக்தியை பத்தி சொல்றது, அதனால அனுபவிச்சா பெருமாள் பெருமாள் அடைஞ்சிட்டா. ஆனா நாளவர் சொல்ற பக்தியா வயம் பிரபு, நாங்கள்லாம் நேரத்து செய்வமான பிரீத்தி ரூபமான ஒரு பக்தியை காமிக்கிறோம், அந்த பக்தியினால அடைஞ்சோம். இப்படி ஜாதிமதா இருக்கிறார், சதி இவப்பிரிய பர்த்தாரம் ஜனனி இவஸ்தனம் பயம் ஆச்சாரியம் சிஷ்யவன் மித்திரம் மித்திரவல்லாளையே தரின் அப்படிங்கிறார். ஏன்னா பக்தியிலே எத்தனையோ விதம், ஒரு பதிவிரதா ஸ்திரீ தன்னுடைய பர்த்தாவை எப்படி கொண்டாடுவா, அந்த மாதிரி ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைய எப்படி பார்த்துப்பா, அதே மாதிரியாக ஒரு நல்ல சிஷ்யன் ஆச்சாரியன் எப்படி பார்த்துப்பான், அந்த மாதிரி நல்ல சிநேகிதன் தன்னுடைய இன்னொரு சிநேகிதனை எப்படி நல்லா பார்த்துப்பான், அந்த மாதிரி பகவானை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆகவே இந்த மாதிரியாக வேதம் எத்தனையோ அதோட பலனோ ஒண்ணுதான், இதெல்லாம் சுருதி சித்தம், சுருதி சித்தமா போயிட்டதுனால உபநிடத்தை சுருட்டு போயிட்டது. அதனால அவாவா எப்படி இந்த மாதிரி பிரம்மத்தை உபாசிப்பாளோ அந்த மாதிரி பலனை அனுபவிப்பார். அதனால பிரம்ம பிராப்தின்றது ஒரே மாதிரிதான் இருக்கும், அதுல வேறுபாடுன்றதே கிடையாது. ஆகவே இந்த இடத்துல ரூபங்கள்லாம் மாறி மாறி இருந்தா கூட பிரம்ம பிராப்தின்றது ஒண்ணுதான் பலன், அதனால விகல்பம் தான் வரும், இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து பண்ண வேண்டாம். சமுச்சித்திய அனுஷ்டானன்றது வரவே வராது, கூடவே கூடாது. அதனால எல்லாமே விகல்பம் தான், ஒரே பிரம்ம வித்யைகள். ஆனால் ஒரே பிரம்ம வித்யா இருந்தாலும் இதுல வேற வித்தியை வேற தான், மாநிலத்தை வேற தான், வைஸ்வானத்தை வேற தான், பஞ்சாக்கி வேற தான், இப்ப வித்தியைகள்லாம் வேற வேற, அதை ஏதாவது ஒரு வித்தியை அனுஷ்டிச்சாலே போகணும், அது கூட ஆயுஷம் முழுக்க அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிக்கிறதுனால அவனுக்கு மோஷன்ற பலன் கிடைக்கும். இதுல ஒரு வித்தியை தான் பண்ண முடியும், ரெண்டு வித்தியெல்லாம் பண்ண முடியாது, ஆகவே விகல்பம் தான். அதனால இந்த மாதிரி ரூப பேதத்தினால சாமக்கிரி பேதத்தினால வரும்ன்றதுன்னா இந்த கர்ம விஷயம் இருக்கிற வாழ்க்கை கர்மாக்கள்ல வரலாம், ஆனால் உபாசனங்கள்ல அந்த மாதிரி வரவே வராது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி பார்க்கிறேன். இப்ப பாருங்க, ரூபாதீனாம் விசேஷை நனு பரபஜனம் நைக ரூபம் விபக்தம் சாமக்ரி வேதத்தா தற்பலமபி விஷமம் சம்மதம் ஞாயத சாத் நஸ்யாத் சர்வாசு வித்யாஸ்தபிஹி பலதயா பக்ஷ்யதே போகதாம்யம் ப்ராப்யைக்யஞ்ச பிரசித்தம் பகுசரணிஜுஷாம் லோகதோ
வேததஸ்தே ரூபாதீனாம் விசேஷை. ரூபம் என்ன, சம்யோகம் என்ன, சோதனை என்ன, ஆச்சா என்ன? ரூபம்னாக்க உபாசிய குணங்கள், அது மாதிரி சம்யோகம்னாக்க பலம் பிராப்தி, பலத்தினுடைய பேதம். ரூபம் குணங்களுடைய பேதம். சோதனா இது பிரத்தியம், ஒரு இடத்துல உபாசித்த, இன்னொரு இடத்துல தியாகித்த, இந்த மாதிரி. அது மாதிரி ஆச்சியா பகர வித்யா, வைஷ்ணவ வித்யா, தியாகதி வித்யா, இந்த மாதிரி வித்யா, அந்தராதித்ய வித்யா அப்படின்லாம். ஆச்சியா இந்த நாளும் விசேஷி பேதங்கள்னால விசேஷம், ரூப பேதம், ரூப விசேஷம் இருக்கு, அதுல வேற, இதுல வேற, இதுல வேற விசேஷம், அதுல வேற விசேஷம். அந்த மாதிரி பலத்திலையும் வேற வேற விசேஷம், சோதனா எதிர் பிரத்யத்திலையும் வேற வேற, பேரிலையும் வேற வேற விசேஷங்கள் இருக்கு. அதனால பரபஜனம், பரமாத்மா உபாசனம். ஏக ரூபம், ஒரே ரூபம், அநேக ரூபம் அர்த்தம். ஒரே ரூபம் கிடையாது, பல ரூபம், பலவிதமா இருக்கு அப்படின்னுட்டு விபக்தம் பண்ணும். அந்த மாதிரி நீ தானே விபாகம் பண்ணிருக்கே, இருபத்தஞ்சாவது அதிகரணம், இந்த 24 அதிகரணம் ஆயிருக்கு, அதுல எத்தனையோ அதிகரணங்கள்ல நீ வந்து சொல்லி சாதிச்சுட்ட, சித்தாந்தியே சொல்லிட்டு போயிட்ட. அதனால பலவிதமான விபக்தம், விபாகம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால சாமக்கிரி பேதா, இந்த நாலு சொன்னமோ இல்லையோ, சம்யோகம், ரூபம், சோதனா, பேது, ஆக்கியா, இந்த நாலு பேதம் சாமக்கிரி பேதா. தத் பலமபி, அதனுடைய பலன் இருக்கு பாருங்க, வித்தியினால சாதிக்கக்கூடிய பலன், அது கூட மோட்ச ரூபமான பலன் கூட நியாயதா. அதாவது சாமக்கிரி காரணம், காரணம் வேறையா இருந்தா காரியமே வேற தானே, லோகத்துல பார்த்துதானே இருக்கும், எது காரணமோ அதுக்கேத்த மாதிரிதான் காரியமும் இருக்கும். இங்க நாலு இருக்கு, சயோகம், ரூபன், சோதனா, பேர், ஆக்கியா, இந்த நாலு வேற வேறையா இருக்கிறதுனால சாமக்ரியும் வேற வேற தான். அதனால விஷமம், விஷமம்னாக்க வைஷம் இருக்கு, பின்னம் பின்னம், பணம் கூட பின்ன பின்னமா இருக்கும். விஷமம் சம்மதம் யார் அங்கீகாரம், சம்மதம்னா அங்கீகரிக்கப்பட வேணும், நீ அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நஸ்யா, அந்த மாதிரி வராது. ஒரு விஷத்தை கண்டனம் பண்ற, அது மாதிரி வராது. ஏன்னாக்கா சர்வாசுக வித்தியாசம், அனைத்து வித்தியைகள்லையும் பிரம்ம வித்தியைகள் அர்த்தம், அனைத்து பிரம்ம வித்தியைகள்லையும் சத்து, அக்ஷரம், நேரம், இந்த மாதிரி எத்தனையோ வித்தியைகள், அத்தனை வித்தியைகள்லையும் போகசாமியம், அதாவது பிரம்மத்தோட கூட ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுன்னு பாருங்க, அந்த சாமியம் அதுதான் போகசாமியம். பலதையா பக்ஷதே போக மாத்திர சாமியலிங்காச்சே அப்படின்னு சொல்ல போறார். பணமாக பக்ஷதேகி சொல்லப்பட போறது இல்லையா, அதனாலேயே தெரிஞ்சுக்கோ ஒரே பலன்தான் முக்த முக்தனுக்கு, எல்லா முக்தருக்கும் ஒரே பலன்தான். அதுக்கு உதாரணம் பகுத்தரணை சொல்றான், அதாவது நானா மார்க்ககாமினான், ஒரு கிராமத்துக்கு போகணும், ஒரு கிராமத்துக்கு போறதுக்கு ஒருத்தர் காரில் போகிறார், இன்னொருத்தர் டூ வீலரில் போகிறார், இன்னொருத்தர் சைக்கிளில் போகிறார், ஒருத்தர் குதிரை வண்டியில் போகிறார், ஒருத்தர் நடந்து போகிறார். நீ இது ஒரு உதாரணம், எப்படி போனாலும் அந்த கிராமத்து தான் அடைவர், எந்த வண்டியில் போனால் என்ன கிராமம் தான். அதே மாதிரி மார்க்கம் வேறு வேறையாக இருக்குது, திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரம் வரலாம், அது எப்படி வரலாம், திருச்சியிலேருந்து விழுப்புரம் வந்து அதில் திண்டிவனம் வந்துடணும், திண்டிவனம் வந்துட்டு திண்டிவனத்திலேருந்து வந்தவாசி, வந்தவாசி ஏதாவது வந்தவாசி, வந்தவாசிலேருந்து காஞ்சிபுரம் அப்படியே வரலாம். அதில் விழுப்புரத்தில் திண்டிவனம் வராமல் திருவண்ணாமலை சுற்றினோட வரலாம், இல்லைன்னா விழுப்புரத்துலேருந்து திண்டிவனம், மதுராந்தகம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அப்படியே வரலாம். எப்படி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அது என்ன ஆகும்னாக்க,
அரையிறது காஞ்சிபுரம் உண்டு தான், விசயநகரம்னா காஞ்சிபுரம் போறேன். மார்க்க வேற வேறையா இருக்கலாம், ஆனால் அடைய வேண்டியது ஒண்ணுதான், ஒரே கிராமம்தான். அதனால போகசாமியம் பகுசரணி சுஷாம் பலமா பல மார்க்கங்கள். இது லௌகிகம், ஒரு கிராமத்துக்கு போறது. ஆனால் வைதிகம் என்ன, நானாவிதமான அக்னிஹோத்திரம், தரிச பூர்ணமாசம், ஜோதிஷ்டோமம், இந்த மாதிரி கர்மாக்களை நட்டிக்கிறார். நீங்க ஜோதிஷ்டோமத்தை நட்டித்தாலும் சொர்க்கம் பலன், அக்னிஹோத்திரத்தை நட்டித்தாலும் சொர்க்கம் பலன், இந்த மாதிரி தரிச பூர்ணமாசம் பண்ணாலும் சொர்க்கம் பலன். மூணு சாதனம் இருக்கு, மூணு சாதனமும் ஒரே பலத்தை கொடுக்குறது. அதை பூர்ணமாசம் ஒத்துன்னு இருக்கான், பூர்வபக்ஷியும் ஒத்துக்கணும், நம்மளும் ஒத்துக்கணும். அந்த மாதிரிதான் இங்க, அது மாதிரி மூணு விதமான கர்மாவும் மூணு பேர் நட்டிக்கிறார். எத்தனை நட்டித்தாலும் சரி, பிராப்தியக்கெஞ்ச ஒரே கிராமத்தோட இருந்தான் பல வழிகளில் போகிறோம். அதுக்கு பல யாகங்களை பண்ணவாது கூட ஒரே பலன் சொர்க்கப்புறத்து தான். அது வைதிகம், இது லௌகிகம். இப்படின்னு லோகத்தக வேதத்த பிரசித்தம், லோகத்தினாலும் தெரியும் வேதத்தினாலையும் தெரியும், இது பிரசித்தமானது. இது ஆகவே பலவிதமான மார்க்கங்கள், அதில் ஒரே கிராமத்தை அடையிற மாதிரி பலவிதமான யாகங்கள், ஒரே சொர்க்கத்தை அடையிற மாதிரி பலவிதமான பிரம்ம வித்தியைகள், ஒரே பிரம்மத்தை தான் அடைகிறது. அதனால இது விரோதம் இல்லையே. ஆகவே நீங்க சொல்ற மாதிரி இங்க விரோதமே கிடையாது, பல பேதமே கிடையாது, எல்லாம் ஒரே பலன்தான், எல்லாம் ஒரே பலன்தான். அதனால விகல்பம் சரியாகவே வரும், விகல்பம் தான் வரும். நீ சொன்ன மாதிரி இது வராது, சமுத்திரன்றதே வராது அப்படின்றத ரெண்டு ஸ்லோகங்கள்னால அவன் சாட்சி முடிச்சேன். ஒரு ஸ்லோகம் பாருங்க, ரூபாதீனாம் விஜேடை நனு பரபஜனம் நைகரூபம் விபக்தம் சாமக்ரி பேததா தத்பலம் அப்படி விஷமம் சம்மதம் சர்வாசு வித்யாசு அபிஹி பலதயா வக்ஷதே போகசாமியம் பிராப்யைக்கஞ்ச பிரசித்தம் பகுசரணயுஷாம் லோகத்தோ வேதத்தஸ்தே. இங்கே ரெண்டு சூத்திரம் தான் இருக்கு, அதையும் சேர்த்துள்ளாம். முதல் சூத்திரம் விகல்பக அவசிஷ்ட பணப்பாது, விகல்பந்தான் பல வித்தியைகள் இருந்தாலும் ஒன்று பொண்ணு விகல்பம், எதை பண்ணாலும் போறோம், ஒண்ணு பண்ணாலே போறோம், விகல்பம் தான். ஏன் அவசிஷ்டப்படுத்தா, விசிஷ்டப்படணும்னாக்கா அந்த வித்தியை நுட்டிச்சா அந்த பலன், இந்த வித்தியை நுட்டிச்சா இந்த பலன் அப்படின்லாம் சொல்றதுன்றது அப்படின்னு அது இல்லை. எல்லா வித்தியைக்கும் பிரம்ம பிராப்தின்றது ஒரே பலன் தான், மோட்சம்தான் பலன். அதனால விகல்பாக அவசிஷ்டப்படுத்தா, பிரம்ம வித்தியைகள் எத்தனை இருந்தாலும் சரி, அவைகள் அத்தனையையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்காச்சாலே போதும், ஒரே பலன் வந்துடும். இது முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம், இயல்பாக அவசிஷ்டப்படுத்தாத்தன். ஆனால் அடுத்த சூத்திரம் ஒண்ணு பண்ற, காம்யாஸ்து எதனா காமம் தமக்கு காமியகர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதில் மாத்தோம், அது வித்தி பிரம்ம வித்தியை ஆட்டம். சில வித்தியைகள் இருக்கு, அதான் அந்த வித்தியை உத்தியோக வித்தியா சொல்ல போறோம், அடுத்த அதிகம் கூட சொல்ல போறேன். அதனால வித்தியைகளோ காமியகர்மாக்களோ அவைகள்ல காமியாசு யதா காமம் யாதிஷ்டம் சமச்சியம், யதா காமி யதா காமம், எனக்கு ஆசை அதிக சொர்க்கம் வேணும், அப்போ ஆசை அதிகமாக இருந்ததுன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி சமச்சயம் காமிய பலங்கள், அதெல்லாம் சமச்சயம் தான். நாலு வித்தியை சேர்த்து பண்றது
நாலு கர்மாக்களை சேர்த்து பண்றது அப்படி அப்படின்னு ஏன் அப்படின்னு நவா பூர்வ எழுத்து பாவா பூர்வ எழுத்து என்ன அவிசிஷ்ட படத்தும் இல்லை விசிஷ்ட படம் தான் இருக்கு என்ன விசிஷ்ட படம் ஒரு வாட்டி பண்ணா கொஞ்சம் சுருக்கம் நாலு வாட்டி பண்ணா அதிக சுருக்கம் அந்த மாதிரி அந்த விசிஷ்ட படம் இருக்கு நவா பூர்வ ஹேத்து பாவா முன்னாடி சொன்னமே அவசிஷ்ட படம் ஒரு ஹேத்து அது இல்லை இங்க ஆதரனால காமிய கர்மாக்கள் சொர்க்காதிகளை குறிச்சு பண்றது இவைகள்லாம் பண்ணிட்டு போங்க வித்தியர்கள் கூட அது மாதிரி இருக்கு அத மாதிரி பண்றது பண்ணினாக்கா எல்லாம் சேர்த்து சேர்த்து பண்ணிட்டு போலாம் அதனால பிரம்ம வித்தியர்களுக்கு இவைகள் பண்ணணும் ஒரே பலன் காமிய வித்தியர்களுக்கு எல்லாம் ஒரே பலன் கிடையாது பின்ன பின்னமான பலன் அதனால சேர்த்து பண்ணணும் சேர்த்து பண்ணாக்கா அது நிறைய பலன் கொடுக்கும் பலாதிக்கம் அப்படின்ட்டு ரெண்டு சூத்திரத்தினால இந்த அதிகரணத்தை காட்சி முற்றியல் சூத்திரக்காரர் கவிதாட்சிய சிம்மாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.